வணக்கம் நேயர்களே, இந்த பதிவு மூலமாக அவங்கள சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இறந்த பிறகும் இந்த நடிகர் நடிகைகள் எப்படி பல நூறு கோடிகள் சம்பாதிக்கின்றார்கள் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது போன்ற மேலும் தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த மாதிரி அரிய தகவல்கள் தெரிந்து கொள்ள பரணி டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்பது பழமொழி. யானைக்கு மட்டுமல்ல, சில உலக பிரபலங்களுக்கும் இது பொருந்தும். மைக்கேல் ஜாக்சன், மர்லின் மன்றோ, எலிசபெத் டெய்லர், ஏன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட இறந்த பல ஆண்டுகள் கழித்தும் இந்நாள் வரை சம்பாதித்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இந்த பிரபலங்கள் பல மில்லியன் டாலர்களில் இன்று வரை சம்பாதித்து வருவதற்கு காரணம் ராயல்டி தான். இந்த லிஸ்டில் 2015 ஆண்டின் கணக்கு வழக்கின் ராயல்டி மூலமாக டாப் 8 இடங்களை பிடித்திருக்கும் உலக பிரபலங்களை குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். மைக்கேல் ஜாக்சன் இறந்து 9 ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்டன. ஆனால் அவரது இசையின் விற்பனை மூலமாகவும், அவரது இசையை பிற இடங்களில் பயன்படுத்துவதற்காகவும் பெறப்பட்டு வரும் பணம் மூலமாக இன்றும் அவர் சம்பாதித்து கொண்டே தான் இருக்கிறார். மைக்கேல் ஜாக்சனின் குடும்பம் அவர் இறந்த பிறகும் கூட அவர் மூலமாக வருவாய் ஈட்டி கொண்டுதான் இருக்கிறது. கடந்த 2015 ஆண்டு மட்டும் லீகலாக மைக்கேல் ஜாக்சன் 115 மில்லியன் டாலர்கள் வருமானம் ஈட்டியதாக அறியப்படுகிறது. இந்திய மதிப்பின்படி 804 கோடி ரூபாயாகும். எல்விஸ் பிரெஸ்லி ஓர் அமெரிக்க நடிகர் மற்றும் பாடகர். இவர் தனது 42வது வயதில் 1977 ஆண்டு மரணம் அடைந்தார். இவர் இறந்து 41 ஆண்டுகள் ஆகிறது. இவரது கிராச்லாண்ட் ஹோம் ஒரு சுற்றுலா தலமாக இயங்கி வருகிறது. இதை காணவே பலர் ஆண்டுதோறும் வந்து செல்கின்றனர். இங்கே வந்து செல்ல கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது. இவரது வீட்டுக்கு வந்து செல்லும் சுற்றுலா பயணிகளிடம் இருந்து வசூலிக்கப்படும் மொத்த பணத்தின் அளவு மற்றும் மில்லியன் டாலர்களை தொடுகிறது. சுமாராக அடல்ட் ஒருவரிடம் 77 டாலர்கள் வசூலிக்கப்படுகிறது. கடந்த 2015 ஆண்டு வரை வசூலான பணத்தின் மதிப்பு 55 மில்லியன் டாலர். இந்திய மதிப்புபடி 384 கோடி ரூபாயாகும். சார்லஸ் ஷூல்ஸ் ஒரு லெஜெண்டரி கார்ட்டூனிஸ்ட் ஆவார். இவர் நிறைய ஐகானிக் கார்ட்டூன் கதாபாத்திரங்களை பயன்படுத்தியிருக்கிறார். இவர் உருவாக்கிய கார்ட்டூன்களில் மிகவும் பிரபலமானதாக கருதப்படுவது ஸ்னூபி தி டாக். இவர் இறந்து 18 ஆண்டுகள் ஆகிறது. இவர் உருவாக்கிய கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் மூலமாக இன்றும் இவருக்கு வருவாய் வந்து கொண்டேதான் இருக்கிறது. 2015 ஆண்டு வரை இவர் இதன் மூலமாக 40 மில்லியன் டாலர்கள் சம்பாதித்திருக்கிறார். இந்திய பண மதிப்பின்படி 279 கோடி ரூபாயாகும். பாப் மார்லி ஜமைக்காவை சேர்ந்த ஒரு இசை பாடகர் மற்றும் பாடல் ஆசிரியர் ஆவார். இவர் கலாச்சாரம் சார்ந்து இசையமைப்பதில் ஒரு ஐகானாக காணப்பட்டார். இவர் கடந்த 1981 ஆண்டு இறந்தார். இவர் இறந்து 37 ஆண்டுகள் ஆகிறது. இவரது இசை இன்னும் இறக்கவில்லை. அது இன்றளவும் இவரது ரசிகர்களால் வேண்டி விரும்பி கேட்கப்பட்டு வருகிறது. தனது இசை ஆல்பங்கள் மூலமாக இவர் பல மில்லியன்களை வருமானமாக ஈட்டியிருக்கிறார். இவரது இசை ஆல்பம் 75 மில்லியன் பிரதிகள் விற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. 2015 ஆண்டு வரை தனது இசை மூலம் 21 மில்லியன் டாலர்கள் சம்பாதித்திருக்கிறார். இந்திய பண மதிப்பின்படி 146 கோடி ரூபாயாகும். எலிசபெத் டெய்லர் ஹாலிவுட்டின் அந்த காலத்து ஸ்டைலிஷ் ஐகான் நடிகை என்று இவரை குறிப்பிடலாம். அதேபோல இவர் வரலாற்றில் எண்ணற்ற சர்ச்சைகளில் சிக்கிய நடிகையும் ஆவார். கிளியோபாட்ரா நடிகை எலிசபெத் டெய்லர் இறந்து 7 ஆண்டுகள் ஆகிறது. ஆயினும் கடந்த 24 ஆண்டுகளாக இவரது பெயரில் விற்கப்பட்டு வரும் பெர்ஃப்யூம் இன்று வரையிலும் அமோகமாக விற்பனையாகி வருகிறது. இதன் மூலமாக கடந்த 2015 ஆண்டு வரை எலிசபெத் டெய்லருக்கு 20 மில்லியன் டாலருக்கும் மேல் கிடைத்துள்ளது. இந்திய பண மதிப்பின்படி 139 கோடி ரூபாயாகும். மர்லின் மன்றோ அந்த காலத்து கவர்ச்சி கன்னி, லேடி சூப்பர் ஸ்டார், ஃபேஷன் ஐகான் ஹாலிவுட் என்று மட்டுமின்றி உலகம் முழுக்க தன் அழகினால் பெரும் ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கிய நடிகை இவர். இன்றளவும் ஃபேஷன் உலகில் மர்லின் மன்றோ என்ற பெயர் ஒரு மாபெரும் பிராண்டாக நீடித்து வருகிறது. மர்லின் மன்றோ பிராண்ட் மூலமாக மர்லின் இறந்த பிறகும் அமெரிக்க ஸ்டோர்களில் மில்லியன் கணக்கான டாலர்கள் வருமானம் ஈட்டி வருகிறார். 2015 ஆண்டு கணக்கின்படி மர்லின் மன்றோ 17 மில்லியன் டாலர்கள் சம்பாதித்திருக்கிறார். இந்திய பண மதிப்பின்படி 118 கோடி ரூபாயாகும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்
அறிவியல் வரலாற்றில் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மூலம் யாராலும் மறக்க முடியாத தடத்தை பதித்து சென்றிருக்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இவரது பெயர் மற்றும் தியரிகளை பயன்படுத்துவதற்காக இன்றளவும் நிறைய புத்தக வெளியீட்டாளர்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு ராயல்டி வழங்கி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன்படி பார்த்தால் கடந்த 2015 வரையிலும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இறந்த பிறகும் கூட 11 மில்லியன் டாலர்கள் சம்பாதித்திருக்கிறார். இந்திய பண மதிப்பின்படி 77 கோடி ரூபாயாகும். பால் வாக்கர். இன்றளவிலும் பலரால் ஜீரணிக்க முடியாத மரணம் பால் வாக்கரின் மரணமாகும். 40 வயதிலேயே கொடூரமான கார் விபத்து காரணமாக சம்பவ இடத்திலேயே உடல் கருகி மரணமடைந்திருந்தார். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் திரைப்பட நடிகர் பால் வாக்கர். இறந்த பிறகும் கூட இவரது உருவத்தை திரைப்படத்தில் கிராஃபிக்ஸ் மூலம் பயன்படுத்தினர். இவர் 2013 இறந்தார். 2015 வரையிலுமான கணக்கின்படி பார்த்தால் தான் இறந்த பிறகும் கூட பால் வாக்கர் 10.5 மில்லியன் டாலர்கள் சம்பாதித்திருக்கிறார். இந்திய பண மதிப்பின்படி 73 கோடி ரூபாயாகும்.